இப்போ எப்படி சால் நல்லா செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். கண்டி வெங்காயம் அப்புறம் துருவின தேங்காய் அப்புறம் பட்டை அப்புறம் தக்காளி அப்புறம் சோம்பு அப்புறம் கசக்கசா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கோங்க அரைச்சி. அப்புறம் பேஸ்டா அப்புறம் மிக்ஸ் காட்டுறேன். குக்கர் எடுத்துகிட்டு எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு தேவை. அப்புறம் பட்டை போடுங்க. அப்புறம் இந்த பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா இது பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சிடணும் அடுத்து. இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா இருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கிண்டி விட்டுட்டுருக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அப்புறம் மஞ்சள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தப்பு, அது இது கிடையாது, மஞ்சள் கிடையாது, சிக்கன் மசாலா. இப்போ கரம் மசாலா போடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா நல்லா கெட்டியான பேஸ்ட் வர வரைக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியில் இருக்கிற இது இந்த பேஸ்ட் அதெல்லாம் வலிச்செடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் இருந்தால் சிக்கனும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் மூடி வச்சு மூடி மூணு விசில் நம்ம வைக்க போகிறோம். மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூரி செய்கிறதுக்கு மாவு பண்ணிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தண்ணி தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு காட்டுறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா பனைஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டி வீடியோ நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றலாம், எண்ணெய் கூட ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா பனைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி பனைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக நல்லாவும் வரும். இந்த மாதிரி சால்னாவை அப்படியே பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் இதை கரும்புல கருகப்பில்லை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்மெல்லே செம்மையாக இருக்கு. அப்புறம் மைதா மாவு நம்ம செஞ்சு வச்சுருந்தா அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். இப்போ பொர்த்தா பண்ணல, எங்கள் அம்மா பூரி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த சால்னா நம்ம செஞ்சது. இது வந்து பூரி சாப்பிட்றத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.
இருக்கு, நல்லா விரும்பி சாப்பிடலாம். இது இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம், பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட்.